வெச்சிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உன்னை தேடி உன் அப்பன் முருக பெருமான் வந்திருக்கின்றேன். இதை நீ கேள் குழந்தையே. நிச்சயமாக என் குழந்தையாகிய உன்னை நான் எப்பொழுதும் கைவிட மாட்டேன். நீண்ட நாட்களாக நீ ஏங்கி தவித்து காத்திருந்த விஷயம் இப்பொழுது நடக்கப் போகிறது. என்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயம் நிறைவேறுமா நிறைவேறாதா என்ற எண்ணமே உனக்குள் வந்துவிட்டது. அப்பேற்பட்ட விஷயம்தான் இந்த நாளில் நடக்கப் போகிறது. உன்னுடைய கனவு பலிக்கப் போகிறது. உன்னுடைய ஆசை நிறைவேறப் போகிறது. நீ என்னிடம் இத்தனை நாட்களாக வைத்த கோரிக்கைகள் அனைத்தும் இன்றிலிருந்து ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கப் போகிறது. இத்தனை நாட்களாக எத்தனையோ கஷ்டங்களை சந்தித்து விட்டாய். எத்தனையோ நாட்கள் விழிகள் உறக்கமில்லாமல் கவலைப்பட்டு கொண்டிருந்தாய். இருந்த போதிலும் என் அப்பன் முருக பெருமான் என்னை எப்படியாவது காப்பாற்றி விடுவார் என்ற நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ காத்திருந்தாய் அல்லவா? நீ பொறுமையின் எல்லைக்கே சென்று விட்டாய். உன் பொறுமையும் காத்திருந்த நாட்களும் வீண் போகாது குழந்தையே. எத்தனை நாட்களாக நம்பிக்கையோடு காத்திருந்தாலும் என்னுடைய ஆசைகள் எதுவுமே நிறைவேறவில்லையே என்று வருத்தத்துடன் நீ இருக்கின்றாய். என் குழந்தையே, உன்னுடைய காத்திருப்பு நாட்கள் முடிந்துவிட்டது. நீ நினைத்த அனைத்தையும் நடத்தி வைக்கவே நான் வந்திருக்கின்றேன். உன்னிடம் சொன்னபடியே உன்னுடைய வேலையை முடித்து கொடுக்க நான் தயாராகிவிட்டேன். இதற்கான அறிகுறிகளை நான் உனக்கு தெரிவித்து வருகிறேன். சமீபத்தில் உன்னை நேரில் சந்தித்து ஆசியும் வழங்கிவிட்டேன். என்னுடைய முழுமையான ஆசீர்வாதத்தினால் நீ நினைத்தது அனைத்தும் நடக்கப் போகிறது. எல்லாம் நன்மைக்கே. கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தியை நீ கேட்கப் போகிறாய். சந்தோஷமாக இரு. எதை பற்றியும் கவலை வேண்டாம். உன்னுடன் உன் அப்பா முருக பெருமான் நான் இருக்கின்றேன். உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது எனது தலையாய பொறுப்பு. தன்னம்பிக்கையை இழந்து விடாதே. உன்னுடைய இலக்கை நோக்கி சென்று கொண்டே இரு. உன்னுடைய வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்க போவது நான் தான். உன்னுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றியமைப்பது என்னுடைய பொறுப்பு. உன்னுடைய வம்சாவழி நன்றாக செழிக்கப் போகிறது. அந்த தருணத்தில் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறேன். எதுவுமே நிரந்தரமில்லை. எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் இருக்கும் உனது நற்குணம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். நீ ஆசைப்பட்டு கேட்டது அனைத்தும் ஒரு நிமிடத்தில் நடக்கப் போகிறது. எத்தனை பேர் உனக்கு கூடி வழியை அடைத்தாலும் அத்தனை பேரும் வியக்கும்படியாக நான் உனக்கு பல வழிகளை திறப்பேன். உன் வாழ்வில் நிச்சயம் நான் விளக்கேற்றுவேன். உன் வாழ்வில் ஒளி வீசி உனக்கு நல்லதே நடக்கும். யாம் இருக்க பயமே.